எரிபலிபோல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடன் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவெளிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் தம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்டவின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்து அறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிவழி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்வு கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.